வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது லஞ்சுக்கு டின்னருக்கு இல்லை யாரான ஸ்பெஷலாக கெஸ்ட் வரா அப்படின்னா அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எனக்கு பைனாப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும்னு. அந்த பைனாப்பிளை வச்சு ஒரு புலாவ் பைனாப்பிள் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு ஒரு அதாவது மின்ட் பூந்தி ரைத்தா, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டும் மேட்சிங்காக சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். நெய் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் விட்டு பண்ணிக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். ஒரு பேலீஃப் போடுறேன், பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, இதில் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது, அண்ட் இந்த பைனாப்பிள். இந்த ரைஸ் கொஞ்சம் வந்து மைல்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும், அந்த ஏன்னா பைனாப்பிளோட ஸ்வீட்னால அது மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி நாழி ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷமாக ஊறின்னு இருக்கு அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணக்கூடிய ஒரு இது, எல்லாருமே எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஆனியன் கார்லிக்லாம் பிடிக்காதோ அவளுக்கு கூட இது ரொம்ப பிடிச்ச ரைஸாக இருக்கும். இதில் வந்து 2 கப் ரைஸ் அப்படின்னு சொன்னால், 1 கப் ரைஸுக்கு 1¼ கப் தண்ணி விடுங்க போகிறோம். இப்போ 2 கப் ரைஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், ஸோ 3½ கப் தண்ணி விடலாம் போகிறோம். ½ கப் தேவையான உப்பு, இது மஞ்சளாக தான் இருக்கணும், கலர் மாறிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஸோ இது அப்படியே ரெடி ஆகிடுத்து. ஒரு கொதி வரட்டும், நல்லா கலந்து விட்ருங்க. நான் அடியில் பிடிச்சுட்டுருக்கூடாது எதுவும், அதனால தான் அரிசி எதுவும் அடியில் உட்காந்து நடத்துகிறா பிடிச்சுட்டுரும். நல்லா கலரி விட்டுட்டேன்னா ஒரு கொதி வந்தப்புறம் மூடிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுத்து. ஜஸ்ட் 2 விசில் கரெக்டாக இருக்கும். இது ஆனதும் இதை இறக்கிடலாம், ப்ரெஷர் இறங்கினப்பறம் திறக்கலாம். இந்த பைனாப்பிள் எதுக்கு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இதை வந்து நல்லா நெய் விட்டு மிளகா அப்படி போட்டு நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி அந்த இதில் சேர்க்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். இவ்வளோ காரம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா இதோடய நிறுத்திக்கோங்க. நல்ல இந்த பைனாப்பிள் ஒரு ஸ்வீட்டு, அது காரம் எல்லாமே சேர்ந்து பிடிக்குங்கிறவா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரோஸ்ட் பண்ணி போடலாம். அப்புறமா இது முதல்ல ப்ரெஷர் வரட்டும், பார்க்கலாம். ஸோ இது ப்ரெஷர் வந்துடுத்து. 2-3 விசிலுக்கு அப்புறம் இறக்கிட்டேன். 2 விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்னது பண்ணேன், ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்தேன், இறக்கிட்டேன் இது, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது இந்த மின்ட் ரைத்தாக்கு வேணுங்கிறது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பைனாப்பிளை வதக்கி போடலாம். எல்லாத்துக்கும் ஒரே பேன் போகிறோம், அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது என்னென்னா, 1 கட் புதினா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஆஞ்சு 1 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வதக்கினோன்னா கொஞ்சம் வந்து கலர் மாறிடும், அது மாறாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் இதெல்லாம், நல்லா ஒரு 2-3 மினிட்ஸில் வதங்கிடும். 1 கட்டு புதினாலாம் ரொம்பலாம் ஒன்றும் இதாகாது. இந்த 1 கட்டு புதினால் நம்ம எவ்வளோ மம்மி தயிர் விட்டு இது பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு 200 ml தயிர் விட்டு இங்கே தாராளமாக பண்ணலாம்.
ஒரு பச்சை மிளகாய், ஒன்றரை பச்சை மிளகாய் போடுறேன் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா வதங்கிட்டு இதை அடுப்ப அணைச்சிடுறேன். இந்த கப்லேயே எடுத்துக்கலாம். இதோடு கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா. இதில் எல்லாமே உப்பு இருக்கும். அப்புறம் இது பிளாக் சால்ட் ஒரு சின்ன பிஞ்ச், நார்மல் சால்ட் ஒரு சின்ன பிஞ்ச், ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் சுகர். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு தயிரையும் சேர்த்து போட்டு அரைச்சி இது பண்ணிடலாம். நல்ல கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது அரைக்கிறதுக்குன்னு தண்ணி விடாதீங்க, தயிரை விட்டே அரைச்சிடுங்க. அப்புறம் கடைசியாக பாக்கி இருக்கிற தயிரை விட்டு ஒரு விப் பண்ணிடலாம். முடிஞ்சதுன்னா நான் இங்கேயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இது நல்லா ஆறட்டும் பண்ணலாம். ஸோ இந்த பைனாப்பிளை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஹைலைட்டே வந்து இந்த பைனாப்பிளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த ரைஸில் கலந்து மிக்ஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் நெய் மெல்ட் ஆட்டும். நான் ஒரு 8 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா ஜஸ்ட் பைனாப்பிளை மட்டும் இது பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் போட்டேனா கொஞ்சம் கெஸ்ட்லாம் வரத்தே கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பைனாப்பிளை ஆட் பண்ணலாம். காரப்பொடி நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் அடுப்பை வந்து யூஸ்வலி நான் சின்னதாக வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இதை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு வறுத்துருங்க. ஏன்னா நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகணும் இந்த பைனாப்பிள். அதில் போடுறதே க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ஜூஸியாகவும் இருக்கணும், எல்லாமே சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இது இது ஃபாஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அடுப்பை அணைச்சிட்றேன். ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுத்து. இது எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி உடனடியாக அதை போட்டு நம்ம கலரணுன்னா குழஞ்ச மாதிரி போயிடும். கொஞ்சம் நல்லா உலப்புரட்டும். இதில் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. பைனாப்பிள் புலாவ். இது இந்த மின்ட்டோடு இந்த தயிரை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இதில் இந்த பூந்தியை இப்படி போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் நல்ல, இது கொஞ்சம் வந்து பிளாண்டாக இருக்கும். நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த பைனாப்பிள் ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது ஜூஸியாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அது ரைஸோட மிக்ஸ் ஆகிறதே அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த ரைத்தா ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இது நோ ஆனியன் நோ கார்லிக், இது தான் எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். குழந்தைகளுக்கு பண்ணுறச்சே வேண்டான்னா இந்த பீசஸ் ஆஃப் பைனாப்பிள் போடாதீங்கோ, அது மட்டும் அப்படியே கொடுத்துருவோம். அவள் அழகாக சாப்பிடுவாது. ஓகே, இது எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.